பிக் பாஸ் ஃபைவ்ல டே 23க்கு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா வந்து ஸ்ருதியும் பாவனையும் பண்ணது ரொம்ப மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப தப்பு. செம்மையாக கேடியாட்டம் விளாண்டுருச்சுங்க. இது வந்து மன்னிக்க முடியாத தப்பு. உண்மையிலே வந்து சின்ன புண்ணம்மோட பெர்மிஷனோட பிரியங்கா இது பண்ணதையே கமல் சார் நல்லா வச்சு செஞ்சாங்க. இப்போ வந்து ஒருத்தங்க ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்க இடத்துல போயிட்டு எடுக்கிறதுலாம் இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் பிளான் பண்ணி ஆல்ரெடி அதை பாவனியோட ஹெல்ப் கேட்டு பாவனி ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொன்னிச்சு, அதுக்கப்புறம் அதை துண்டு வச்சு மறைச்சி அப்போல்லாம் எடுத்தாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. நமக்கு வந்து ட்ரெஸ் மாற்றுற இடத்துல தான் வந்து ஃப்ரீடம். அங்கேயும் போயிட்டு இப்படி பண்ணினா வந்து பாவம் தாமரைச்செல்வி ரொம்ப இது பண்ணிட்டாங்க. சுருதி பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்படி செஞ்சிருக்கே கூடாது. கேம் விளாட்றதுக்கு எவ்வளோ இடமே இருக்குது. அதை ட்ரெஸ் மாற்றுற இடத்துல தான் போயிட்டு இது பண்ணணுமா? ரொம்ப தப்பு. இதே வந்து பிரியங்கா ட்ரெஸ் மாற்றினதா விட்டுருக்குமா? இப்படி போய் இருந்தா ஏழைனா அது என்னங்க? ஏழைனா ஒரு நியாயம், பணக்காரங்கன்னா ஒரு நியாயமா? இன்றைக்கி எபிசோடு பார்த்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இப்படி பண்ணியிருக்கவே கூடாது ஸ்ருதி. அதை போய் அவங்க கேட்டதுக்கும் ரொம்ப ரூடாக பாவனி பதில் சொல்லுது. பாவனி பச்சை துரோகி உண்மையிலையும். இப்போ அதை விட சேர்ந்துக்கிட்டு ஸ்ருதியும் வந்து இது பண்ணுது. உண்மையிலேயும் வந்து இது மன்னிக்கவே கூடாது. கமல் சார் வந்து நல்லா இந்த வீக்கெண்டில் கேட்கணும். அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்ருதியும் பாவனி பண்ணது கரெக்டாக என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இசைவாணி. இசைவாணிக்கு தான் பவர் கொடுத்துருக்காங்கல்ல, அதை ஒழுங்காக ப்ரூவ் பண்ண வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஒரு மணிக்கு உட்காந்து புலம்பிக்கிட்டு இப்படி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த கேடி இரண்டு கேடிங்களும் பாவனி சுருதியும் கேடிங்களும் நல்லவங்க மாதிரி ஆக்ட் பண்ணி அழுகுறாங்க. அவங்க அழுகும்போது இரிட்டேட்டிங் தான் ஆகுது, சமக்கவும் வருது. யாராவது இப்படி பண்ணுவாங்களா பண்ணுறது பண்ணிவிட்டு இல்லைன்னு சொல்லுது. கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து கமல் சார் வந்து குறும்படம் போட்டு காமிக்கணும். அந்த லீட்ரு மது மீதா வந்து லீட்ராக இருக்கவே லாயக்கே கிடையாது. அதை போய் எதுக்கு லீட்ரு ஆக்குனாங்கன்னு தெரியவே இல்லை. அது ஒரு லூஸ் மாதிரி பேசிகிட்டு கிடக்கா அது பாட்டுக்கும். உன்னை மேலே ஏறவா மேலே ஏறவான்னு கேட்குது. பார்க்கவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. தமிழ் கலாச்சாரத்தை கெடுக்கிற மாதிரி பண்ணுது அந்த பொண்ணு. அதை பார்க்கவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அபிஷேக் போனத்துலேருந்து பிரியங்கா இருக்கிற இடமே தெரியல. கரெக்டாக அவங்க கேமை விளாட்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்படியே மெயின்டைன் பண்ண அவங்க பேரை வந்து தக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங்ஸ்மேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.